ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது கீரை வடை. இதற்கு தேவையான பொருட்கள் கடலை பருப்பு, பட்டாணி பருப்பு, மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பாலக்கீரை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ இதை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ வந்து கீரை வடைக்கு வந்து நான் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அரை கீரை, சிறு கீரை, உங்களுக்கு எந்த கீரை விருப்பப்படுவீங்களோ அந்த கீரையை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த நாலு பொருட்களையும் போட்டு ஒன்றண்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு இப்படி ஒன்றண்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் கடலை பருப்பையும் பட்டாணி பருப்பையும் நான் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு மட்டுமே போட்டு இதை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதே மாதிரி கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் வந்து இந்த பருப்பு ரெண்டையும் நல்லா ஒன்றண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அங்கங்கே இப்படி முழு பருப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அதனால் அப்படியே இருக்கட்டும். இது வந்து பட்டாணி பருப்பையும் கடலை பருப்பையும் நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னக்கட்டியே ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சோம்பு வந்து எவ்வளோ தான் அரைக்கும்போது போட்டாலும் இந்த சோம்பு வந்து இப்படி கயிற்று கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும், அதனால் இதையும் அதில் அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள். இப்போ இதில் வந்து உப்பு போட்டு ஏற்கனவே அரைச்சிட்டேன், அதனால் இப்போ வந்து இந்த கீரையை மட்டும் அங்கங்கே பருப்பு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. கீரை இது கீரை வடங்கிறதுனால கீரை வந்து நான் அதிகமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அதில் அப்படியே சேர்த்துடலாம். கீரைனாலே குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி உள்ள நேரத்தில் இப்படி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்க, கீரை தான் இதில் வந்து நல்லா மெஜாரிட்டியாக இருக்கணும். இப்போ பாருங்க, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி நம்ம சூடுபடுத்துறதுக்கு அங்கே வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க வியூஸ், இந்த பருப்பு, கீரை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த கேப்பில் வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா சூடுபடுத்தியாச்சு. ஒருவேளை இந்த கீரையை போட்ட உடனே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி தெரியுதுன்னா ஒரு கொஞ்சமாக வந்து கடலை மாவு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா பொரியடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வடை மாதிரி தட்டி போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்படி நல்லா உருண்டையாக தட்டி அப்புறம் வடை மாதிரி நல்லா தட்டிடுங்க. இது வந்து ஓரங்களில் கொஞ்சம் வெடிப்பு இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். நல்லா அப்படினா தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெயும் நல்லா சூடேறிட்டு இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம அதில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெய் சூடேறிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடுபடுத்துகிற வர நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு வடையும் இப்போ தட்டி போட்டு காட்டுக்கோம் பாருங்கள். ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய கீரை வடை நல்லா ப்ரௌன் ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம வந்து வடை மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய கீரை வடை அருமையாக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.